அவை சிறப்பாக நடத்த விரும்பி செய்த நிர்பலமான இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக வாழ்த்தி வணங்கி நீருடைய வார்த்தையை தோன்றுகின்றேன். சொல்லாவே இந்த காலகட்டத்திலே நடத்த வேண்டுமா நடத்த வேண்டாமா என்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஆனாலும் குறுகிய காலத்திலே இதை நடத்தி முடித்து விடுவோம் என்கின்ற ஒரு முடிவோடு ஒரு வார காலத்திற்குள்ளதாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சியை பொதுவாக இன்டர்நேஷனல் லெவலிலேதான் இந்த கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றது. 2019 வருடம் இந்தியா அளவிலிருந்து 1780 மாணவிகள் மாணவியர்கள் மற்றும் அநேக கல்லூரிகளுடைய முதல்வர்கள் இதனை கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த வளாகத்திலே நடத்தினோம். கடந்த வருடம் இந்த கோவிட் பிரச்சனை இருந்தபடியினால் இந்த விழாவை நடத்த முடியவில்லை. இந்த வருடமும் அதை போன்றுதான். ஆகவே நம்முடைய கல்லூரி விழாவாக இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இதை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்விலே அன்பு பேராயருடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். பேராயருக்கு முதலாவதாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நிகழ்வு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பு நிகழ்விலே ஜெபித்து துவக்கி வைத்த பாசத்திற்குரிய தலைவரன் ஆபேல்ராஜ் அவர்களை அன்பாக வாழ்த்துகின்றேன். அநேக நிகழ்வுகளிலே அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சியான தருணம் அது. அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளே சிறப்பு விருந்தினராக மற்ற நம்மில் ஒருவராக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐடி மினிஸ்டர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களை இதனை சிறப்பு விருந்தினராக அழைத்தோம். அவர்கள் அநேக நிகழ்ச்சிகள் உண்டு. ஏனென்றால் இப்பொழுது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணம். ஒரு நாள் ஏதாவது லீவு நாட்களில் வருகின்ற பொழுது அநேக நிகழ்வுகள் உண்டு. அவைகளை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மில் இந்த விழாவை கலந்து கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே அநேக பேராயத்தை சார்ந்த நம்முடைய கல்லூரியை சார்ந்த காயங்களுக்காக பல விண்ணப்பங்களை நான் வைத்திருக்கின்றேன். அத்துறையையும் அவர் நிவர்த்தி செய்வதாக என்னிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நம்முடைய பேராயத்துக்கும் நம்முடைய மக்களுக்கும் அவர்கள் வாயிலாக நடைபெற வேண்டும். அவருடைய செயல்பாடு கடவுள் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டு என்று அவர்களை அன்பாக வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வாசமிகு சகோதரர் விஜய் வசந்த் அவர்கள் அவர்களையும் நான் அழைத்தேன். குறிப்பிட்ட நேரத்திலே வந்து நம்மோடு முழு நேரமும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்கள் 2019 வருடம் இந்த பிசி ஒன்றிலே கலந்து கொண்டு மிக ஒரு பெரிய ஒரு எழுச்சி உடையை ஆக்கினார்கள். அது இந்த கல்லூரி அவர்களை ஒருபோதும் மறவாது. அவர்கள் இங்கு நம்மோடு இல்லாவிட்டாலும் அவர்கள் விட்டு சென்ற பணியினை நவில் ஒருவராக இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு எம்பியை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை போன்று சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் துன்ஸ் அவர்களையும் அழைத்தோம். அவர்களும் வந்தார்கள். ஒரு சில போட்டிகளை துணிக்கி வைத்துவிட்டு வேறு நிகழ்வுக்கு சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியிலே நான் பொறுப்பேற்ற நாள் முதலாவது ஸ்டாஃப் மீட்டிங்கில் வைத்து நான் சொன்ன காரியங்கள் 2.5 வருடம் என்னுடைய பதவிகாலம். இந்த 2.5 வருடத்திற்குள்ளதாக இந்த கல்லூரி முழு நிறைவு பெற வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு பெரிய எண்ணம். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை அர்ப்பணித்தவர்களாக நீங்கள் இங்கே பணியாற்ற வேண்டும் என்று அவர்களிடத்திலே அன்பாக ஒரு ஆலோசனை கூறினேன். தகுதியோடு இந்த கல்லூரியை முதல்வராக பிரின்சிபலாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் பேசில் அவர்களை வாழ்த்துகின்றேன். ஒரு கல்லூரியுடைய முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு சான்று. இந்த கல்லூரியிலிருந்து
ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் என்னிடத்தில் கேட்காமல் அவர் வாங்கியதில்லை. கல்லூரியிலே ஒரு செயல்பாடுகளே ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் என்னிடத்திலே கலந்து ஆலோசிக்காமல் அவர் செய்ததில்லை. அவருடைய வாழ்க்கையே இந்த கல்லூரிக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்றால் அதில் மாற்று கருத்துகளும் கிடையாது. காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கல்லூரி வந்து விடுகின்றார்கள். மாலையில் எத்தனை மணிக்கு கல்லூரி முடிகின்றதோ அதை விட குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அதிகமாக இருந்து இந்த கல்லூரியிலே அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வந்து பழகின பின்புதான் நாங்கள் இருவரும் ஒரு நண்பர்களாகவும் அதை விட அதிகமாக ஒரு சகோதரர்களை போட்டு கலந்து கொண்டு நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுத்தினோம். என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சையாக இருந்த காரியம் இங்கு மாஸ்டர் டிகிரியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நல்ல விழாவிலே உங்களுக்கு அன்பாக நான் ஒரு நற்செய்தியை வழங்குகின்றேன் என்றால் நாங்கள் மாஸ்டர் டிகிரிக்குரிய அப்ரூவலை பெற்றுவிட்டோம். இந்த வருடத்திலே இந்த கல்லூரி எப்பிரிச்சியை காட்டுகிறது. மெடிக்கல் போர்டு நடந்த பொழுது பேராயிரத்திலே நான் சொன்னேன், நான் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அந்த கல்லூரியிலே மாஸ்டர் பிசிவத்திறமையை கொண்டு வந்து விட்டால் நான் மனதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பணியை நிறைவு செய்வேன், அதற்கு நீங்கள் அறுவடை வாங்குங்கள் என்று அந்த போர்டு நான் கேட்டேன். அப்பொழுது மெடிக்கல் சூப்பரன் இன்னும் நம்முடைய பேராயர் இன்னும் அதற்கு போர்டு மெம்பர்கள் எல்லாம் என்னை மிகவும் உற்சாகப்படுத்தினார்கள். இப்படி மற்ற தாவலர்கள் எல்லாம் செயல்பட்டால் நம்முடைய பேராயத்தின் கீழ் உள்ள கல்லூரிகள் எல்லாம் எந்த நிலைமையிலோ வளர்ந்துவிடும். ஆகவே இதை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சின்ன செலவு கூட இல்லாமல் நம்முடைய கல்லூரிய முதல்வர் அந்த பர்மிஷனை பெற்றிருக்கின்றார்கள். இந்த வருடம் அதற்குரிய அட்மிஷன்கள் நடைபெறுகின்றது. ஏற்கனவே நம்முடைய கல்லூரியில் படைக்கின்ற பிள்ளைகளே அதை நிறைவு செய்கின்றார்கள் என்கின்ற பொழுது இன்னும் நான் பெருமை கொள்கின்றேன், சந்தோஷம் அடைகின்றேன். நம்முடைய கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் மாஸ்டர் படிப்பதற்கு நம்முடைய கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது என்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகின்றேன். இதை போன்று கல்லூரிய முன்புறத்திலே இரண்டு கட்டிடங்கள் நம்முடைய அழகையும் நம்முடைய டவுன் பிளானிங் அத்தனை அப்புறங்களையும் கிடைக்கப்படாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. அதையும் நாங்கள் அகற்றி பேராயருடைய அனுமதியோடு அதை அகற்றுவதற்கு மிக பெரும்பாடுபட்டு அகற்றிவிட்டோம். இந்த எல்லா நிலைமைகளிலும் அதை போன்று மாஸ்டர் டிகிரி இந்த கல்லூரியினுடைய லைப்ரரி என்னென்ன தேவைகளோ அத்துணையும் நிறைவு செய்து இது பிள்ளைகளுக்கு ஃபேர்வெல் மீட்டிங் என்று அன்பு பிள்ளைகளோடு சொன்னார் ரெப்ரசன்டேட்டிவ். இன்று ஃப்ரெஷர்ஸ் டே இன்னும் ஃபேர்வெல் டே இருக்கு. எனக்கும் இது ஃபேர்வெல் டே தான். ஏனென்றால் அடுத்த வாரத்தினுடைய பேராய மாவட்ட தேர்தல், அதன் பிற்பதாக புதிதாக ஒரு காவலர் அங்கு நியமிக்கப்படுவார். அதற்கு முன்பதாக என்னை மனதில் பட்ட அத்தனையும் நான் நிறைவேற்றி சந்தோஷம் உடையவனாக மகிழ்ச்சி உடையவனாக மன நிறைவு பெற்றவனாக இதிலிருந்து நான் விலகி செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். மொத்தத்திலே இங்கு படிக்கப் போகின்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். இன்றைய கல்லூரியில் படித்த எத்தனையோ மாணவர்கள் இன்று வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கின்றார்கள், பெரிய பெரிய பணிகளிலே இருக்கின்றார்கள். அதிலும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. மற்ற கல்லூரியில் நானும் கல்லூரி படித்தவன் தான், கல்லூரி முடித்து விட்டால் நம்முடைய பணி முடித்து விட்டது. ஆனால் இங்கு படிக்கின்ற பிள்ளைகள் அப்படி அல்ல. திடீரென்று பிரின்சிபல் என்னை தொடர்பு கொள்வார். வெளிநாட்டில் பணிபுரிகின்ற நான்கு பேர் இணைந்து ஐந்து ஏசியை வாங்கி கொடுக்கின்றார்கள். நான் இதோ நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாண்டை கூட நேற்றைய தினத்திலே இங்கு பணிபுரிகின்ற மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இதை போல இங்கு இருக்கின்ற அநேக பொருள்கள் மாணவர்களால் வாங்கப்பட்டது. அப்படி நன்றி மாணவா ஒரு மாணவர்களை இந்த கல்லூரியிலே நான் பார்க்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் இங்கு படித்து முடித்து விட்டு செல்கின்ற பொழுது ஒரு நல்ல தலைமைத்துவத்திற்கு நீங்கள் ஆளாகின்றீர்கள். அதை போன்று அர்ப்பணிப்புக்கு ஆளாகின்றீர்கள். மருத்துவ பணிக்கு தகுதி உள்ளவர்களாக செயல்படுங்கள் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக வாழ்த்துகின்றேன். உங்களுடைய வருங்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கடவுளத்திலே மஞ்சாடி இன்னொரு செய்தியை சொல்கின்றேன். தமிழகத்திலே ராங்கிங்கில் இந்த கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி தான் முதலாவது இடத்திலே இருக்கின்றது. இந்த பெருமையில் நம்முடைய கல்லூரிக்கு இருக்கின்றது. சென்னையிலே கோயம்புத்தூரிலே எவ்வளவு பெரிய கல்லூரிகள் இருந்தாலும்
கடந்து வருட ரேங்கிங்கின்படி நாம் தான் நம்பர் ஒன்னாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த சிறப்புகளோடு மென்மேலும் சிறப்புகள் பெற்று இந்த கல்லூரி வளர வேண்டும் என்று கல்லூரிய முதல்வர், ஆசிரியர், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் ஒவ்வொருவரையும் அன்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வாழ்த்திற்கு ஒருமுறை கூட நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.